வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் ரிவைஸ் எடிஷன் 2020 யூனிட் நம்பர் 8, அதில் ப்ராபபிலிட்டியில் எக்ஸிஸ் நம்பர் 8.4ல் சம் நம்பர் 13. வாங்க சம பார்க்கலாம். ஏபிசி என்பன ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள், மேலும் பி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏயின் நிகழ்தகவை போல இரு மடங்காகவும், சி கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏயை விட மூன்று மடங்காகவும் உள்ளன, மேலும் P of A intersection B equal to 1 by 6, P of B intersection C equal to 1 by 4, P of A intersection C equal to 1 by 8, P of A union B union C equal to 9 by 10, P of A intersection B intersection C equal to 1 by 15, எனில் P of A, P of B மற்றும் P of C ஐ காண்க. Question இங்கிலீஷில் பார்ப்போம். If A, B, C or any three events such that the probability of B is twice as that of probability of A, and the probability of C is twice as that of probability of A, and if so given pathanga, and to find what, then find P of A, P of B and P of C. So appa given ellathayum edhikrom, oru two conditions kuduthirukanga, adhaiyum first edhikrom. So first condition pathina P of B equal to 2 times P of A, second condition P of C equal to 3 times P of A. ஸோ நெக்ஸ்ட் 1 by 1 கிவன் எல்லாத்தையும் எழுதுறோம். ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபார்முலா படி பார்த்தோம்னாக்கா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். இங்கே நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சி இது மூணு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காரணத்தினால லெஃப்டில் வர்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். நீங்கள் எப்படி எழுதினாலும் சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தால் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ அது வந்து யுவர் சாய்ஸ். ஸோ இப்போ நான் வந்து அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ இங்கே பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியும் கிவன், அதை ரைட்டில் எழுதிக்கிறோம். ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ, அதுக்கு பதில் நம்ம பி ஆஃப் ஏ அப்படியே எழுதிக்கிறோம். பி ஆஃப் பிக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 2 times பி ஆஃப் ஏ, பி ஆஃப் சிக்கும் கண்டிஷன் இருக்குது 3 times பி ஆஃப் ஏ, ரிமைனிங் எல்லாமே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதும் ஒரு டூ டைப்ஸில் நம்ம பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே 9 by 10 இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி இங்கே போடுங்க, டோட்டலாக எல்லா நம்பரையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லை இங்கே லெஃப்டில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் நம்பராக ரைட்டில் கொண்டு வந்து திரும்பவும் இங்கே எல்சிஏ மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம், அதுவும் யுவர் சாய்ஸ். நான் என்ன பண்ணேன்னா இங்கே லெஃப்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1, 2, 3, 4 இந்த 4 நம்பர்ஸையும் அப்படியே இங்கே இந்த ஃப்ராக்ஷனை அப்படியே இங்கே லெஃப்டில் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறேன், 15, 6, 4, 8 ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணிங்க, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்க தெரியாதவங்க கற்றுக்கிட்டு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 120 வருது. ஸோ உங்களுக்கு என்ன வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நியூமரேட்டர் அப்படியே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரால் இந்த எல்சிஎம்மை டிவைட் பண்ணுங்கள், வரக்கூடிய ஆன்சரால் நியூமரேட்டரை இன்ட் பண்ணி 1 by 1 ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 1 by 1 ஃபில் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -57 எனக்கு கிடைக்குது. அந்த -57/120 கிடைக்குது. இவர் அப்படியே என்ன பண்ணோன்னா ரைட் சைடு கொண்டு போகிறோம். இங்கே பி ஆஃப் ஏ 2 times பி ஆஃப் ஏ, 3 times பி ஆஃப் ஏ, இவரை சிம்பிளிஃபை பண்ணால் 6 times பி ஆஃப் ஏ, அவர் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த -57/120 இங்கே வந்தால் +57/120. இப்போ இந்த ரெண்டு பேர் 10 and 120 எல்சிஎம் எடுத்தால் 120. ஸோ இந்த 10 ஆல் 120 கேன்சல் பண்ணுங்கள், 12 ஆல் 9 பண்ணால் 108 +57 போட்டிங்கனாக்கா 165/120 கிடைக்குது. ஸோ அப்போ 6 times பி ஆஃப் ஏ வந்து 11/8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த 6 வந்து ரைட் சைடு கொண்டு வாங்க. இங்கே வந்து 6 இன்டூவில் இருக்காரு, இங்கே வரும்போது டிவைடில் வந்துடுவார். அப்போ இந்த 8 இங்கே இவர் இன்டூ ஆகிடுவார். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 11/48 அப்படின்னு கிடச்சிருக்காரு, ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2 into P of A, இந்த கிவன் கண்டிஷன் எழுதுறோம், அதில் ரீப்ளேஸ் பண்ணுவோம் 2 into 11/48. இந்த 2 and 48 கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிங்கன்னா 11/24 அவர் பி ஆஃப் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் பி ஆஃப் சி ஈக்குவல் டு 3 times பி ஆஃப் ஏ, இதுவும் கிவன் கண்டிஷன் எழுதுறோம், அதில் பி ஆஃப் ஏவோட வேல்யூ 11/48 ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த 3 ஆல் 48 கேன்சல் பண்ணுங்கள், 16 times வருவார். ஸோ 11/16 பி ஆஃப் சி. ஸோ அந்த 3 values ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்கள் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.